நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வசந்த் தமிழ் கேமே. இன்னைக்கு என்ன கேம் ஆட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு நினைச்சோங்களேன், வீரா சூரா வீர வாடா டன் 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 அப்படின்ற மாதிரி தான். சைரன் ஹெட் த ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு கேமு. ஏன்டா சைரன் ஹெட்டுக்கும் இந்த பிஜிஎம்க்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டு நினைச்சோங்களேன். சைரன் ஹெட் விடுங்க, த ஃபாரஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கோம், அதான் நானே ஒருவன் படத்தில் வர மாதிரி ஒரு ஃபீலிங், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த கேம் தான் ஆட போகிறோம். ஸோ இந்த கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மா ரகாம வந்து இப்பயே ஒரு லைக்கு ஒரு ஷேரு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸ்கூல் வந்து முடிஞ்சிருச்சா, ஸோ இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கேம்பிங் பண்ண போகிறாங்களாம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து கேம்பிங் பண்ணவே பிடிக்காதான், பட் இவங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுருக்காங்களாம். அப்புறம் வந்து இவன் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டானா, ஸோ அதனால் வந்து சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிங் பண்ண வந்துட்டானா. இப்போ வந்து எங்கே கேம்பிங் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்குறான். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் சைட்டில் இருக்காங்க. நம்மளும் இப்போ அந்த கேம்ப் சைட்டில் போயிட்டு ஒரு பாட்டை போட்டு ஆட போகிறேன், அழுமா டோலுமா இசாவை கெடிமா அழுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு இன்னைக்கு ஒரு குத்து பாட்டு இருக்குதே நண்பா, எங்கடா இருக்கீங்க, அங்கே இருக்கீங்களா, வந்துட்டார் நண்பா. என்னடா அது, இட் இஸ் பிளட், ஓ காட், ஏன் என்ன சொல்கிறேன்னா வந்து இங்கே ரத்தமாக இருக்குது, நம்ம வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்றோம். ஆனால் பாய்ங்களா எங்கள் ஃப்ரெண்டு செத்துட்டானாங்க, என்னங்க சொல்ல வரானுங்க, அப்படி தான் நினைக்கிறேன். ஐ ஷூட் கோ டு டவர் அண்ட் கெட் ஹெல்ப், எங்கள் ஃப்ரெண்டு செத்துட்டாங்க, இருங்க பார்ப்போம். சீரம் ஓகே ஓகே கட் பண்ணுறா இவனுங்க வேற. ஆ இப்போ வந்து பார்ப்போம், நண்பா என்ன மறந்துட்டியா, தோழா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா, மாமு என்ன மறந்துட்டியா, எங்கள் ஃப்ரெண்டு செத்து போயிட்டாங்க இங்கே பாருங்களேன். இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், வராதிங்கடா வராதிங்கடான்னு. இவனுங்க மாட்டுது மட்டும் இல்லாமல் என்னைய மாட்டை விட்டானுங்களே, அந்த சைரன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, வெறி கொண்ட வேங்கையாக துரத்துறான். அங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு குள்ள நெறி குதறி விட்ட மாதிரி அவனை கடிச்சு வச்சிருக்கான். ஓஹோ, நம்மளை பார்த்தா என்ன பண்ணுவான்னு தெரியே, நம்மளும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துப்போம். ஏங்க அவங்க போகிறாங்க தெரியுதா உங்களுக்கு, அவன் அப்படிக்கா போனாங்க, கரெக்டாக நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கான். பரவாயில்ல நம்மளை பார்க்கல, அது வரைக்கும் ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவர் நினைக்கிறேன். இங்கே போயிட்டு நம்ம ஹெல்ப் கேட்கலாம், ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹோல்டன் ஹோல்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து லுக் லைக் ரேடியோ டவர் இஸ் டவுன், ஆனால் பாயுங்களா ஏங்க இந்த ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இல்லையா, போய் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வாங்குறான். எங்கடா சுவிட்ச் இருக்குது, சுவிட்ச் ஆன் பண்ணால் எனக்கு அப்புறம் தெரியும். ஐ திங்க் ஐ நீட் டு பிக் அப் ஷார்ட் கன் அண்ட் ஃபைண்ட் த கண்ட்ரோல் ரூம். ஓகே ஷார்ட் கன் இருக்கா, ஓகே செத்தண்ட சைரனே. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷார்ட் கன் ஏதோ இருக்கா, எங்கடா ஷார்ட் கன்னு, ஷார்ட் கன்னுன்னா இங்கே ஒன்று தூங்கணும், ஆ இங்கே இருக்குங்க, கொஞ்சம் நேரத்தில் பயமுத்தி விட்டானுங்க. சரி ஓகே இப்போ இந்த கன் எடுத்துகிட்டு நம்ம சைரனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டையாடிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்தால் இந்த கன்னுத்து போட்டுடலாங்க, எங்கடா இருக்காமல் கொஞ்சம் செக் பண்ணிட்டு போவோம். சைரன் வேர் ஆர் யூ ப்ரோ, எந்த மூலையில் யாரை வேட்டையாடிட்டு இருக்கானே தெரியலையே. சரி நம்ம வந்து சைலண்டாக போவோம், இருந்தால் ஊருக்கு இல்லைனா சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அங்கே போகிறான் பாருங்கள், ஏதோ வாக்கிங் போகிற மாதிரியே போகிறான், போய் பார்க்குறான் ஏதோ மிருகம் இருக்கா, ஏதோ சிங்கம் புலி இருக்கா, அதை போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்கோட போகிறான். ஓஹோ இவ்வளோ வெறி கொண்டு போகிறானே, நம்ம மட்டும் இவன் கையில் சீக்கணும்னா என்ன பண்ணுவான்னு தெரில. பரவாயில்ல நம்மக்கிட்ட ஒரு ஷார்ட் கன் இருக்குது, அதை வச்சு நான் சமாளிக்க மாட்டேன். சரி இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம், உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைண்டு பவர் சுவிட்ச் போர்ட் அண்டு டேர்ன் ஆன் பவர். ஓகேங்க இப்போ இங்கே வந்து பவர் இல்லைல்ல, ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு சுவிட்ச் போட்டிருக்கான், அதை வச்சு பவர் ஆன் பண்ணுன்றானுங்க. சுவிட்சு போகிறான், ஏடே இங்கே ஒரு சுவிட்சே இல்லை, இல்லை போர்டு வேறு கேட்குதா உங்களுக்கு, சுவிட்சு போர்டு இன்னும் சுவிட்சே இல்லை பாருங்க இங்கே, ஓ இங்கே இருக்குங்க. சரி இதை வந்து அழுத்தி விடணும் போல இருக்கு, அழுத்தி விட்றா. ஓகே இப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு, இப்போ நம்ம வந்து டவருக்கு போயிட்டு யாருக்காச்சும் ஃபோன் பண்ணலாம் அப்படின்றா. ஓகே இப்போ நான் யாருக்கு தெரியுமா ஃபோன் பண்ண போகிறேன், போலீஸும் கிடையாது மிலிட்ரிக்கும் கிடையாது, முதலமைச்சரில் முதலமைச்சர் ஃபோன் போட போகிறேன். முதலமைச்சர் ஒரு ஃபோனை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டினாதான் யா இந்த சைரன் எல்லாம் சரி பண்ணிட்டு வருவோம். என்ன தவிர சொல்லுவோம் ஃபோன் பண்ணிட்டு, ஹவு வாட் ஐ வாண்ட் மிலிட்ரி பவர், ஐ வாண்ட் ராணுவம் பவர் அப்படின்னு சொன்னோன்னே. ஏன்னா முதலமைச்சர் வந்து என் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு, நாங்கள்லாம் டெய்லி ஒன்றா காலை வெட்டி கூச்சிட்டு வருவோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுன்றனால அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார், அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வந்து
மிலிட்ரிய கூப்பிட்டு அவனை அந்த சைரனோட ஒரு ஆட்டு ஆட்டில் நீங்க பாருங்களேன், இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இருக்கு. சரி ஹலோ, ஐ எஸ்கூஸ் மீ முதலமைச்சர். என்னது யாரா நீ நைட்டு ஃபோன் பண்றடே? ஏதா இருந்தா காலையில பேசிக்கலாம், எனக்கு வர தூக்கம் வருது. பாய் பாய். ஹலோ ஹலோ ஹலோ, எஸ்கூஸ் மீ எஸ்கூஸ் மீ, ஐ எம் காட்ல மாட்டிக்கிட்டேன். ஐயோ, ஃபோனை கட் பண்ணிட்டாங்களே. சரி, இப்போ நம்ம என்ன பிளான் பண்றோம்னா வந்து போட்டுலேயே தப்பிக்க போறோமா? எங்க என்னங்க இது அசிங்கமா போச்சு. நான் காப்பாத்தவங்க நினைச்சேன், நைட்டு டைம் ஆயிடுச்சு, தூக்கம் போறேன்னு கட் பண்ணிட்டாங்களே. ஒரே அசிங்கமா போச்சு குமார், ஒரே அசிங்கமா போச்சு. சரி, அந்த சைரன் எங்க இருக்கான்னு பாத்துட்டு போவோம். சரண், வேற ஆர்யூ? இங்கே எங்கேயும் பக்கத்தில் இல்லைல்ல, செக் பண்ணி போவோம். இல்லை இல்லை, பக்கத்தில் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை, பயப்பில்ல. வந்தாலும் கன்று இருக்குல்ல, கன்று அதை எடுத்து ஒரே போட போட்டுற மாட்டேன். சரி, இப்போ நம்ம டக்குன்னு வந்து போட்டுக்கு போய் தப்பிக்க வேண்டியதான். வருது வருது, விலகு விலகு, விடிஞ்சி வெளியே வருது, மற்றவெல்லாம் ஒதுங்கு பதுங்கு போட்டு வருது வருது, விலகு விலகு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், நம்ம கிட்டத்தட்ட போட்டு கிட்ட நிறையிட்டோம். இப்போ அப்படியே போட்டு மேலே ஏறிட்டு வேண்டியதான். சீக்கிரம் சீக்கிரம், ஓ சைரன்ட் வராங்க லிஃப்டில். எத்தனை பேர் பார்த்தீங்க? இந்த கேமில் வந்து நான் ஏன் எனக்கு பயந்துடுறேன்னா, நம்ம ஒரு தடவை அவுட் ஆகிட்டா கூட கேம் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து ஆடணுங்க. சைரன் ஹெட் கேம் எந்த கேமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரே ஒரு லைஃப் தான் கொடுப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல், எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணால் மாட்டிப்போம். ஸோ அதனால தான் நான் வந்து பிளான் பண்ணி ஒதுங்கி ஒதுங்கி போகிறோம் ஃப்ரெண்டு, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ நம்ம போட்டை நோக்கி போகலாம். ஆ, அங்கே இருக்குது படகு கிட்ட நெருங்கிட்டோம். ஆனால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண விட மாட்டானுங்க, அதுக்குள்ளலாம் இங்கே முடிக்க விடுவானுங்களா? ஆ பாருங்க, எதை சொல்கிறான் பாருங்க. வேர் இஸ் போட்டு ஸ்டேரிங் வீல் பாருங்களேன், என்கிட்ட போயிட்டு எங்கே இருக்குன்னு கேட்குறான். எனக்கே தெரியாது இல்லை இலை, எனக்கே தெரியாது இல்லை. சரி வாங்க. ஆ, அங்கே பாருங்களேன், எல்லோ கலரில் ஒரு மார்க் இருக்குது. ஸோ அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். போகிற வழியில் இந்த சைரன் வரக்கூடாதுன்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட், எல்லாரும் வேண்டிக்கோங்க. சூப்பை டுன் 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 சூப்பை டுன் 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 சூப்பை பங்கான மயிலை ஸ்ரீபல்லி நவே நவரத்ன ஆயிலே. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் ரூம் வந்தாச்சு. இதுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டீரிங் வீல் எடுக்கலாம். ஏங்க ஏங்க, இதுக்குள்ளே ஏதோ பெட்ரோல் வேறு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டீரிங் வீல் எடுத்துட்டோன்னே பெட்ரோல் எடுக்கணும்னு சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். டே, ரெண்டையும் சேர்த்து திருவாடா. எடுக்க மாட்டான், எடுக்கவே மாட்டாங்க. பாருங்கள் பெட்ரோல் பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு இது வச்சுட்டுனே சொல்லுவான். ஆ, வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லைங்க, அப்புறம் வண்டி வந்து இன்ஜின் இல்லைங்க, அப்புறம் வண்டியில் வந்து இது இல்லைங்கன்னுவான். விட்டா வண்டியில் சாவியே இல்லைன்னு சொல்லிடுவானுங்க போல. சொன்னாலும் சொல்லுவானுங்க, வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ டக்குன்னு வந்து கிட்ட வந்தாச்சுங்க, கிட்ட நெருங்கியாச்சு. டேய், அவன் வந்துட்டு போகிறான்டா, அவன் வராமல் வந்தால் சரி. சீக்கிரம் சீக்கிரம் டக்குன்னு போட்டுக்கிட்ட பெட்டு அப்படியே வந்து இந்த ஸ்டீரிங் வீலை போட்டலாம். அடுத்து என்ன சொல்கிறான், பெட்ரோலா சாவியா என்னது? ஓகே, ஃபைண்ட் த கீ. ஆ, பார்த்தீங்களா பார்த்தீங்களா, எனக்கு தெரியாதா ஏங்க? கிராண்டி கேம்லேயே வந்து சாவி கேட்பானுங்க, அப்புறம் வந்து ஃபியூஸு கேட்பானுங்க, அப்புறம் ஸ்டீரிங் வீலு, அப்புறம் வேறு கேட்பானுங்க பெட்ரோலு. எனக்கு தெரிஞ்சு இவனுங்களும் அதெல்லாம் கேட்பானுங்க தான் நினைக்கிறேன். சரி ஓகே, டக்குன்னு வந்து இப்போ நம்ம அந்த எல்லோ கலர் மார்க்கில் போயிட்டு அந்த கீ எடுத்துகிட்டு வந்துடலாங்க, போட்டோட கீயை. சீரோ சீரோ, கமான் கமான் லெட்ஸ் கோ, கமான் கமான் டின் டின் ஹே, கமான் கமான் டின் டின் ஹே. அங்கே இருக்கான் பாருங்களேன் சைரன்ட்டு, கோயால் இருறா. ஆனால் நான் வந்து கேம் முடிக்கிறதுக்குள்ள அவனை ஒரு தடவை சுட்டுருவாங்க, ஒரு தடவை சுடுவேன், சுடாமல் இருக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம யாருன்னு காமிக்கணும்ல அவனுக்கு, அப்புறம் நம்ம யாருன்னே திறம் போயிட போகுது, நம்ம வந்து ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்றத நிரூபிக்கணும்ல. சரி ஓகே, டக்குன்னு வந்து மேலே போயிட்டு நம்ம வந்து அந்த சாவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். சீரோ சீரோ, கமான் கமான், எங்கே இருக்க? ஆ, இங்கே இருக்கு இரா. ஆ ஓகே, எடுத்தாச்சு. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ டக்குன்னு போயிட்டு போட்டில் இந்த சாவியை போட்டுடலாம். ஆஹா, ஏங்க அவன் கத்துற சத்தம் கேட்குதுங்க, கத்துறான். அது எப்படி தான் கத்துறான், ஹுஷ் பா சீஸ் ஆ பீஸ், ஹுஷ் பா பீஸ் பா பீஸ் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். சரி, நம்மளை தாக்கிறது வரைக்கும் நல்லது. ஏங்க, இவன் ஏதோ ஒரு கோவிலில் வந்து போன ஜென்மத்தில் இதுவாக வந்துருப்பான்னு நினைக்கிறேன், பூசரியாக வந்துருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பூசாரிலாம் மந்திரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாம் நமச்சா ஏ அக்னே பஜுவா ஏ அப்படின்ற மாதிரி பேசினே இருக்காங்க, வாயை மூடவே மாட்டான். டேய், யாரவன் இப்போ வாயை மூட கொண்டாடுற இப்போ கத்தினே இருக்கான், காதெல்லாம் கொய்யின்னு இருக்கு. நீங்கள் வேணால் அந்த கேம் ஆடி பாருங்களா, எப்படி பேசுகிற மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட். இவன் பேசுறது பார்த்தா காதில் ரத்தமே வந்துடும் போல இருக்கு, அப்படி பேசினே இருக்கான், நிறுத்தவே மாட்டான். இடியாட்டிக் நான்சென்ஸ். ஓகே, அவன் இங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட் கீ வச்சிடலாம். டேய், இதுக்கப்புறம் என்னென்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே. சரி, இப்போ நான் வந்து போட்டு கீ எங்கே ஆகுறது, இங்கே கொண்டுமா? சரி, போட் கீ வச்சுட்டேன். போட்டு வந்து ஃபியூல் இல்லை, இப்போ கொண்டு வரான்ட்டானுங்க பாருங்களேன். சரி, இப்போ நம்ம வந்து ஃபியூல் மட்டும் கொண்டு வரணுமா ஃப்ரெண்ட்? சரி, இதுவே கொண்டு வந்துடும். சீக்கிரம் சீக்கிரம் லெட்ஸ் கோ, போடுறா பாட்டை, வருது வருது, டின் டின் டின், விலகு விலகு, விடிஞ்சி வெளியே வருது,
ப்ரோ பிளேயர் வருது வருது போட்டு வருது வருது அங்கே போகிறா பாருங்களேன் இது செத்தான்டா இப்போ அவனோட சுரானாயிலே பாருங்களேன் சோனா பானா யாருன்னு காமிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆ கொஞ்சம் டேஞ்சராக இருக்கானே பாஸ் பாஸ் சொன்ன பாஸ் சோனா ஐயோ அங்கேயே சுட்டுட்டேனே அவனை எங்க அந்த இடத்துல சுட்டுட்டேங்க அவன் டென்ஷனோட என்னை சுட்டுறதை விட விட்டுருப்பான்டா ஆனால் என் மானம் இதை சுட்டுட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அடி வந்துடுவானா இல்லை வரல ஃப்ரெண்ட் வரல ஃப்ரெண்டு நல்லா வேலை ஓ அங்கே சுட்டனால பயப்போல வந்து பத்திரம் போல ஓ ஒழிக்குது ஐயோ ஐயோ இங்கேடா படுபாவி இங்கேடா சுடுவே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரம் போல ஏதோ ஒன்று பயப்போல அவுட் ஆனால் சரி ஓகே இன்னொரு அடிக்கலாமா இவங்க பாவங்க எனக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல அஷ்டம் நீங்கள் ஐயோ ஐயா ஏன்டா தவளமாக என் பிரச்சனைக்கு வரீங்க என் பிரச்சனைக்கு வந்தால் இந்த மாதிரி அவனு தெரியாதா எங்கே இருக்கன்னு பார்ப்போம் ஹலோ எஸ்கூஸ் மீ வேர் ஆர் யூ ஐயோ பத்துனாங்க அவன் பத்துனா அங்கேயே போயிட்டு அந்த பயம் இருக்கணும்டா சரி ஓகே எங்கே பார்த்தாலும் தெரில ஆனால் ஒரே ஃபன்னியாக இருக்காங்க பாருங்கள் ஆளையே காணுங்க அவன் ஒரு அடி வாங்கினா அப்புறம் எங்கே போனான்னு தெரில ஓகே 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 இப்போ நம்ம வந்து போட்டுக்கு போயிடுவோம் எங்கள் அண்ணா எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குங்க நான் அடித்த அடி அப்படி ஒரு ஆனால் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு அடி அடித்தாலும் மரண அடி அடித்தான்டான்னு சொல்லிட்டு மரண அடி வாங்கிட்டு போயிட்டான் ஓகே அவனுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரண பயமே வந்துச்சு இப்போ நம்ம வந்து போட்டை தப்பிச்சிடலாங்க சே அவன் வந்தான்னு இன்னொரு சுடு சுடலான்னு பார்த்தேன் எங்கே போனான்னு தெரில சரி வண்டியில் ஏறிடுவோம் ஓகே இஎஸ்கே ஓகேங்க ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்கேப் ஆயாச்சு ஹே அங்கே பிங்க் கலர் லைட்டா ஹே என்னாச்சு பக்காலும் உண்மையில் பிங்க் ஆகிடுவோன்னா தெரில சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டை வச்சு தப்பிச்சிட்டோங்க த எண்ட் ஓகேங்களா சரி ஓகே இந்த கேம் பிளே எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் என்ன பிளானில் இருக்கேன்னா கிராணி பிசி இருக்குது பார்த்தீங்களா ஸோ கிராணி பிசியில் ஸ்பைடர் எஸ்கேப் போடலாமான்னு பிளானிங்கில் இருக்கேன் உங்களுக்கு அது வேணுமா இல்லைன்னா ட்வின்ஸு ஏன்னா நான் ட்வின்ஸ் சொல்கிறேன்னா அந்த கேம் ஆடி ரொம்ப நாள் வச்சுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா அந்த கேம்லாம் நம்ம எப்போ ஆடணும் அந்த கேம் வந்து ஆடி ரொம்ப நாள் ஆகுது எனக்கு அதுமாரி ஃபீலிங்ஸாக இருக்குது ஸோ எனக்கு வந்து ட்வின்ஸு கேமும் போடணுன்னு இருக்கதான் மூடு மாதிரி போடுறேன் ஓகேங்களா ஸோ ட்வின்ஸு அப்புறம் கிராணி வந்து பிசி வெர்ஷன் இந்த ரெண்டுமே நான் கண்டிப்பாக போடுவேன் ஸோ நாளைக்கு உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்கள் அப்படி எனக்கு ரெண்டுமே வேணாம் நீ இந்த ரெண்டுமே பொறுமையாக அப்புறமா போடுனா கூட நான் அப்புறம் போட்டுக்கிறேன் நாளைக்கு என்ன கேம் வேணும் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க பட் கிராணி பிசி ட்வின்ஸ் இந்த ரெண்டு கேமும் நம்ம கண்டிப்பாக போடுறாங்க ஓகேங்களா சரி இதை நம்ம போட்டுடலாம் அப்புறம் வந்து சரி ஓகே நாளைக்கு என்ன வேணுன்றதை சொல்லுங்கள் பார்த்து பண்ணி விடுங்க அப்படி வந்து வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி பாய் 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 மறக்காம பண்ணி விட்டுருங்க அப்புறம் நாளைக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத சொல்லி விட்டுருங்க பாய் ஹலோ.